அன்பவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த அதிகாலை ஆசீர்வாதத்தில் தேவன் நமக்கு நாட்டில் சொல்லி ஆஸ்வதிக்கிறவா பங்கு பெற ஒவ்வொருமே வாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் கூட இந்த அதிகாலை ஆசீர்வாதம் நமக்கு தேவன் சொல்லி ஆஸ்வதிக்கிற அந்த வார்த்தை பலன் உண்டு என்ற வார்த்தையை சொல்லி தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். பலன் உண்டு. நம்ம படுகிற இந்த பிரயாசங்களுக்கு, நாம் எடுக்கிற இந்த காரியங்களுக்கு, நாம் ஜெபிக்கிற இந்த ஜபங்களுக்கு என்ன உண்டுன்னா பலன் உண்டு. உனக்கு நான் பலனை கொடுப்பேன், நீ அது ஒரு நாள் அந்த பலனை செய்யாது வீணா போய்விடாது, அதுக்கு நல்ல பலன் உண்டுன்ற சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கத்த நாட்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படியாக நம்ம பல நாட்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம், பல முறை கடினமாக உழைச்சிருக்கிறோம், ஜெபிச்சிருக்கிறோம், பல காரியத்தில் நம்ம ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் அதுகளுக்கெல்லாம் ஒருவேளை கடந்த நாட்களில் பலன்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். அந்த பலன்கள் ஏன் நமக்கு கிடைக்கல, ஆனாலும் தேவ சமூகத்தில் கட்டாயமாக நம்ம அந்த எடுக்கிற முயற்சிகளுக்கு படுகிற காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன உண்டுன்னா பலன் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 4:7 நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான் யாக்கோபின் நிருபம் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது. அப்போது என்ன பலன் அப்படின்னா, எதுக்கு பலன் உண்டுன்னா நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு என்ன உண்டுன்னா நல்ல பலன் உண்டு. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ, ஒருவேளை அந்த கீழ்ப்படிதலும் போது நமக்கு சில நேரம் என்ன தெரியாதுன்னா கடினமாக தோணும். ஏன்னா அநேக நேரங்களில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம், கர்த்தரோட நினச்சிருப்போம். ஸோ நம்ம விருப்பப்படி நடக்காமல் அந்த கர்த்தரோட வார்த்தைக்கு அந்த கீழ்ப்படியும் போது நிறைய வழிகள் நமக்கு வரும், நிறைய போராட்டங்களும் நமக்கு வரும், நிறைய பிரச்சனைகளும் நமக்கு வரும். ஏன்னா அவ்வளவு எளிதாக தேவ வார்த்தைக்கு நம்மளை கீழ்ப்படிய சத்துரு விட்டுறாது. அதே போல் உலகமும் விட்டுறாது, மாம்சமும் நம்மளை விட்டுறாது. நம்ம மாம்சம் தான் முதல் எதிரியாக நிற்கும் அந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு. முழுக்க முழுக்க முதல் எதிரி யாராக நம்முடைய மாம்சமாக தான் அது இருக்கும். அந்த மாம்சம் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாது. அதை கர்த்தரோடு பேசும்போதெல்லாம் அதுக்கு நெகட்டிவாக தான் திங்க் பண்ண தோணும். இல்லை, ஏன் எப்படிலாம் நடக்கலாமே, ஏன் இப்படிலாம் ஆண்டவர் செய்யலாமே. குறிப்பாக வச்சுக்கோங்களேன், உபவாசம் பண்ணி ஜபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்கிற உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணணும் ஆண்டவர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம சரீரம் என்ன சொல்லும், நம்ம ஏற்கனவே பலவீனமாக இருக்கிறோம், ஏற்கனவே இப்படி எல்லாம் உடம்பு செல்வழுக்குது, தேசத்தின நிலைகள் இப்படி இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் இப்போ நம்ம ஒருவேளை உபவாசம் பண்ணி நம்ம பலவீனம் அடைஞ்சாக்க, ஏன் ஆண்டவர் உபவாசம் பண்ணாமலே கூட என்ன செய்வார், ஆண்டவர்லாம் சொல்ல மாட்டார், ஆண்டவர்லாம் நினைக்க மாட்டார் என்று சொல்லி இந்த மாம்சம் என்ன செய்யணும், நம்மளோடு கூட இடைப்பட ஆரம்பிச்சிடும். அப்போது நமக்கு ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கணும், தேவனுடைய சமூகத்தில் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் என்ன உண்டுன்னா பலன் உண்டு. குறிப்பாக இந்த நாட்டில் நமக்கு என்ன சொல்கிறேன்னா உன்னுடைய கீழ்ப்படிதலுக்கு பலன் உண்டு. நீ எனக்கு கீழ்ப்படுகிற பற்றியா, அதாவது உனக்கு முடிஞ்ச நிலைமையில் கீழ்ப்படியில், உன்னால் முடியாத நிலைமையில், உன்னால் செய்ய முடியாத நிலைமையில் என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற பற்றியா, அந்த கீழ்ப்படிதலுக்கு உனக்கு என்ன உண்டுன்னா பலன் உண்டு. அந்த வசனத்தில் கொஞ்சம் கவனித்து நம்ம வாசித்தோம்னா, வழக்கமாக நம்ம வாசிக்கிறது தான், ஆனால் இன்றைக்கி அதை கொஞ்சம் நம்ம கவனித்து வாசித்தா ஒரு பெரிய காரியங்கள் விளங்குறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அந்த வார்த்தையிலே பார்த்தீங்கன்னாக்க அந்த பிசாசு என்ன செய்யுதுன்னா தேவனுக்கு கீழ்ப்படிய விடாது, தேவனுக்கு என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிய விடாது. இப்போ ரெண்டுமே சொல்கிறாரு, ஒன்று செய்யன்று ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று பிசாசு செய்ய வேணான்னு சொல்லும். இப்போது நம்ம எதுக்கு அதை முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஏன்னா அவ்வளோ எளிதாக, ஏன்னா ஆதி மனிதன் ஆதாம எவ்வளோ ஆதி நபர்கள், ஸோ அவங்களுக்கு அவங்கள ஆண்டவரோடு சந்தித்தவங்க ஆண்டவரை எப்பயாவது ஒன்று தரிசிக்கலை, அனுதினமும் ஒரு மனுஷனோடு பேசுகிறபடி ஆண்டவரோடு வந்து என்ன செய்வார், உலாவி அவங்களோட பேசிட்டு நேரடியாக தேவ சத்தத்தை கேட்டவங்க, நேரடியாக தேவனை தரிசித்தவங்க, கர்த்தர் அவ்வளோ ஒரு மனுஷனை போல் உலாவிக்கிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களையே என்ன செய்ய வச்சிடுச்சுன்னா அந்த வார்த்தை என்ன செய்ய வச்சிடுச்சு, கீழ்ப்படியாமல் போக வச்சிடுச்சு. நான் தேவனோடு உலாவி அனுதினமும் தேவனை சந்தித்து தேவனை முகமுகமாக தரிசித்து தேவ சத்தத்தை தான் காதில் ஒரு மனித சத்தத்தை போல் நேரடியாக கேட்டு அவ்வளவு தேவனோடு நெருங்கி நிற்கிற அவ்வளோ பெரிய தேவ முதல் மனிதர்கள், வேறு யாருமே மனுஷங்க கிடையாது. ஸோ அந்த நிலையில் இருக்கிற அவர்களையே என்ன பண்ண வச்சுட்டாங்கன்னா கீழ்ப்படியாமல் போக வச்சுட்டான். அவங்க நாட்களில் கணவனை ரெண்டு பேர் தான் இருக்காங்க,
ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது ஏமன் மட்டும் தான் இருக்கிற ரெண்டு பேர், வேறு யாரும் கிடையாது. ஆனால் நம்ம இன்னைக்கு அப்படி இல்லை, நமக்கு குடும்பத்தார்கள் உண்டு, ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவங்க ரெண்டு பேருமே ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் உள்ளவங்க தான். ஏன்னா ரெண்டு பேரும் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க தான், அதில் யாரும் பிசாஸ் ஆராதிக்கிறவங்க கிடையாது, மற்ற தான் விருப்பம் போல பரவும் கிடையாது. ஸோ ரெண்டு பேரும் விசுவாசிகளாக இருக்கிற அந்த வீட்லேயே என்ன வந்துடுச்சுன்னா கீழ்ப்படியம் வந்துடுச்சு. ரெண்டு பேருமே விசுவாசி, இருக்கதே ரெண்டு பேர் தான், ரெண்டு பேருமே விசுவாசி, வேறு யாருமே உலகத்தில் கிடையாது. அந்த நிலையில் வாழ்கிற அவங்களுக்குள்ளே என்னத்தை கொண்டு வந்துட்டான், கீழ்ப்படியாமல் கொண்டு வந்துட்டான். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிங்க, ஏன்னா பிசாஸ் என்ன செய்ய மாட்டான், அவ்வளோ சீக்கிரமாக ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படி விட மாட்டான். ரெண்டே பேர் இருந்தாங்க, ரெண்டு பேருமே விசுவாசி, ரெண்டு பேருமே அறகுற விசுவாசிங்க இல்லை, ஏதோ அற்புதத்துக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க இல்லை, இவர் விடுதலைக்காக சபைக்கு வந்தவங்க இல்லை. ஸோ சாதாரண நிலைக்கு அவங்க என்ன செய்ய, ஆண்டவர் ஆராதிச்சவங்க இல்லை. எப்படி ஆராதிச்சவங்க? ஸோ நம்ம ஆராதிக்கிறோம், இன்றைக்கி நம்ம ஆராதிக்கும் போது தெய்வ பிரசன்னம் வருதான்னு பார்த்தா சில நேரங்கள் அது இருக்குது, சில நேரம் அது இல்லாமல் போயிடுது. ஆனால் அவங்க தேவன் இல்லாமல் ஆராதித்ததே இல்லை. நம்ம ஆராதிக்கும் போது, நம்ம பாடும்போது, நம்ம ஜபிக்கும் போது சில நேரம் என்ன இருக்குது, தெய்வ பிரசனம் இருக்குது, நல்ல ஆவிய நிரம்புறோம், மனங்கள் பட்டிடும் போதே நல்ல ஸ்தோத்திரம், நல்ல அபிஷேகம் இறங்குது, தேவ பிரசனம் வருது, அப்படி பல விதம் என்ன செய்யுதுனாக்கா பல விதம் என்ன செய்யுது நமக்கு இருக்குது. ஆனால் அவங்க யார் அப்படின்னா, தேவ பிரசன்னம் இல்லாமல் ஆராதிச்சவங்க இல்லை. தேவன் இல்லாத, தேவன் வந்தால் தான் அவங்க ஆராதனையே. ஆனால் நமக்கு ஆராதித்து பாட்டு வேகமாக பண்ண தான் அபிஷேகமாக இறங்கி வருது, அது ஒரு மிகப்பெரிய, அது ஒரு கிருபை தான். பாட்டெல்லாம் முடிஞ்சு, ஆயுத ஜப்பெல்லாம் முடிஞ்சு, பாட்டு ஆராதனை, அந்த ஆராதனை உச்சக்கட்டம் போயிட்டு அது கொஞ்சம் வேகமாக அந்த பாட்டு பண்ண நமக்கு என்ன இறங்கி வருதுன்னா அபிஷேகம் இறங்கி வருது. ஆனால் அவங்க காலத்தில் என்ன அபிஷேகம்னா, ஆண்டவர் வந்தால் தான் ஆராதனையே. ஆனால் நம்மளது ஆராதித்து முடிக்கும் போது ஆண்டவரே வர்றாரு நம்ம கணிப்பில், அந்த ஆவியில் ஆவியில் அப்போ தான் நிறம், அப்போ தான் என்ன வருது அபிஷேகம் இறங்கி வருது, ஆண்டவர் இறங்கி வர்றார். ஆனால் அவங்க ஆராதனை என்ன, அவங்க ஆராதனைக்கும் அவங்க ஜபக்கும் அவங்க வாழ்க்கை வழிமுறைக்கும் நம்ம வாழ்க்கை வழி டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவங்க யாருன்னா, ஆண்டவர் வந்த பிறகு தான் என்ன ஆரம்பிப்பாங்க, ஆராதனை ஆரம்பிக்குவாங்க. இப்போ ஆண்டவர் வந்த பிறகு தான் அவங்க ஜபத்தையும் ஆரம்பிப்பாங்க. நம்ம ஜபிச்சு முடிச்சுட்டு அது கத்தர் கேட்டாரா கேட்கல அதெல்லாம் நம்ம கணக்கில்லை, நம்மளே போவோம், நம்மளே சோதனை பண்ணுவோம், நல்லா ஜோ பண்ணிவிட்டு நாத்துமாய் கத்திரே ஸ்தோத்ரி ஆயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமன்னு போட்டுரும். இப்போ ஜபிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஜெபிச்சோ, இப்போ நம்ம ஜெபிச்சு ஆண்டவரே இப்போ நம்ம இடம் வாங்கணும், எனக்கு இடம் வாங்க, பணத்தை கொடுங்கப்பா ஏசுபி நாமத்தில் ஆமன்னு யார் சொல்லணும், பணத்தை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பணம் முடிக்கும்போது சரிப்பா ஆமன்னு யார் சொல்லணும், அவர் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளே ஆமன் போட்டு வந்துடுவோம். அப்போது நமக்கு நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா, நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்தாரா, அதெல்லாம் நமக்கு என்ன கிடையாதுன்னா கணக்குகள் இல்லை. ஆனால் அவங்க வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கை டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஆண்டவர் வந்தால் தான் அவங்க ஆராதனை ஆரம்பிப்பாங்க, ஆண்டவர் வந்தால் தான் அவங்க ஜபத்தை என்ன செய்வாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு என்ன செய்ய மாட்டாங்க, தனி ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ ஆண்டவர்களும் அவ்வளோ ஒரு நேரடியான தொடர்பு இருந்தவங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களையே அவன் என்ன செய்ய வச்சுட்டான்னா, கீழ்ப்படியாமல் போக வச்சுட்டான். அதனால தான் அந்த யாக்கோபு சொல்கிறாரு, நீ ரொம்ப கீழ்ப்படுத்த வச்சு ரொம்ப சீப்பாக நினச்சிடாதப்பா, அதெல்லாம் உனக்கு கீழ்ப்படிஞ்சிடலான்னு ஒன்று ரொம்ப சீப்பாக ரொம்ப சாதாரணமாக கணக்கு பண்ணிடாத. அவன் ஆதி தேவனோடு நடந்து தேவனால் உருவாக்கி தேவனுடைய நாசில சுவாசத்தை ஊதி, ஸோ தேவனுக்கு அவனுக்கும் பிரிவினையே கிடையாது. அந்த அளவுக்கு என்றைக்காவது ஒரு நாள் இல்லை, நம்ம ஞாயிற்றுல ஒரு நாளைக்கு தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவங்களது அனுதின ஆராதனை. நம்மளை என்றைக்காவது ஒரு நாள் தான் ஜபம், அவங்களது அனுதின ஜபம். ஸோ அவங்க நம்ம என்றைக்காக தான் தேவனை அது கத்திர சொப்பனது ஏதாவது தரிசனமானால் உண்டு, என்றைக்காவது தேவ சத்தம் கேட்டால் நமக்கு உண்டு. ஆனால் அவங்களுக்கு அனுதினம தேவ சத்தம் கேட்குற பழக்கம். அவங்க வாழ்க்கை வழிமுறைக்கும் நம்ம வாழ்க்கை வழிமுறைக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அவ்வளவு தேவனோடு அவ்வளவு ஐக்கியத்தில் அவ்வளவு நெருக்கத்தில் உள்ளவங்களையே அவன் என்ன செஞ்சிட்டான், கீழ்ப்படியாமல் போக வச்சுட்டான். அப்போது அந்த வேறு மனுஷங்க கிடையாது, வேறு ஆராதனை கிடையாது, வேறு மார்க்கங்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. இதுதான் அவங்க செஞ்சே ஆகணும், இதுதான் அவங்களுக்கு தெரியும், வேறு வழியே இல்லை, இதுதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தெரியுன்ற நிலையில் உள்ள அவங்களையே அவன் என்ன செய்ய வைக்க முடியும், கீழ்ப்படியாமல் போக வைக்க முடியும்னா, நீங்கள் நம்ம குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்படுறவங்க உண்டு, ரெண்டு பேர் ரட்சிக்கப்படுறவங்க உண்டு, நாலு பேர் ரட்சிக்கப்படுறவங்க உண்டு, ஒருவேளை நாலு பேரும் ரட்சிக்கப்பட்டிருந்தா, இல்லை கணவன் மனமே ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட கணவன் இருக்கிற பெய்தில் மனைவி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, மனைவி இருக்கிற பெய்தில் கணவன் இருப்பான்னு செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மனவோ மனவோ மனைவி ரெண்டு பேர், ரெண்டு பேரும் விசுவாசிங்க தான். ஆனால் தேவதூதன் யார்கிட்ட போகிறான்,
மனவை மனைவி கிட்ட தான் போறானே தவிர என்ன மனவ கிட்ட என்ன செய்யறதில்ல போறதே இல்லை மனவ கிட்ட பேசுறதே இல்லை ஏன்னாக்கா இப்போ கடைசி என்ன செய்வாங்க வருவாரு தரிசனம் ஆவாரு நீ உனக்கு ஒரு பையனை கொடுப்பேன் அவனை திராட்சாசம் குடிக்கக்கூடாது மதுபானம் பண்ணக்கூடாது அவன் சவரன்கன் தலைமலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் உடனே இப்போ மனைவி கணவன் சொல்கிறேன் எங்கே இப்படி ஒரு தேவதை வந்து சொன்னான் அப்படியா இல்லை நான் நம்ப மாட்டேன் வரட்டும் சரி திரும்ப வருவார் திரும்பவும் சொல்கிறாரு சொல்லிட்டு போகும்போது என்ன செய்வார்னா இல்லை நீங்கள் தேவ தூதன் என்ன செய்கிறேன் நான் இதை பலிச்செடுத்துறேன் அது அக்கினி இறங்கினே செய்யணும் பச்சை எறியணும் நீங்கள் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோடனே அக்கினி இறங்கும் ஆனால் அக்கினி இறங்க என்ன செய்வான் ஐயோ நான் தேவதன கண்ண செத்து போயிடுவேன் உடனே மனைவி என்ன சொல்லுவாங்க தேவதூதன் வந்தது எதுக்கு சாகரத்து அடிக்கிறதுலே நம்ம வாழ வைக்க தான் வந்தார் அப்போ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க கணவனை மனைவிக்கு இருக்கிற அதே அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி யாருக்கு இல்லை கணவனுக்கு இல்லை லோத்து நீதிமான் லோத்துடைய மனைவி ரெண்டு பிள்ளைங்க குடும்பமே ரசிக்கப்பட்ட குடும்பம் தான் ஆனால் ரெண்டு தேவதூதர் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க அந்த பைபிளை பார்த்தம்மா சொன்னது லோத்து ஓடுறான் அவன் அப்போ புளிப்படாத அப்பன் சொல்கிறான் அவனுக்கு குழந்தை வைக்கிறான் அவன் பரிமாறுறான் ஆனால் அவங்க மனைவி அதில் ஒத்துழைச்சாங்கன்னு சொல்லி என்ன கிடையாது எழுதப்படவே இல்லை ரெண்டு வாலிப பிள்ளைங்களை கல்யாணம் பண்ண போகிற ரெண்டு வாலிப பிள்ளைக்கிறாங்க ஆனால் ரெண்டு வாலிப பிள்ளைங்களும் ஒத்துழைச்சாங்கன்னு என்ன கிடையாது வேதத்தில் எழுதப்படவே இல்லை முன்னாடி பின்னாடி பார்க்காதமுன்னா அவள் தான் அப்போ தான் பின்னாடி பார்ப்பா நான் சொல்கிறேன் அங்கே அவள் போங்கன்னு சொன்னாக்க அவங்க பார்த்தா அப்பனுக்கே சாராய தூதி கொடுக்குறவங்க அப்போது எப்படி இருக்கிற ஒரு ஒரு விசுவாச குடும்பம் தான் ஆனால் விசுவாச குடும்பமே இருந்தாலும் ஸோ லோத்துக்கு கொஞ்சம் அவன் தடுமாற்றிருந்தாலும் ஆனால் என்ன இருக்குது கொஞ்சம் விசுவாசம் இருக்குது அவன் தான் தேவதனம் பணிவடை செய்யணும் அவங்கள பராமரிக்கணும் இந்த எண்ணமெல்லாம் இருக்குது ஆனால் அந்த எண்ணம் யாருக்கு இல்லை வீட்டில் பராமரிக்க வேண்டிய அவங்க மனைவிக்கு இல்லை அந்த ஹெல்ப் பண்ண வேண்டிய அந்த பிள்ளைகளுக்கு இல்லை கல்யாணம் பண்ண போகிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு கிடையாது ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னா ரசிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் ஒருவருக்கு இருக்கிற அதே விசுவாசம் அதே பரிசுத்தம் அதே நீதி மற்றவங்களுக்கு இருக்குமா என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்போ ஆனால் அவங்க பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடம் ஒரே இதை ஒரே ஒரே விதமான காரியம் ஆனால் அப்படி ஒரே விதமான நிலை வேறு யாருமே கிடையாது அந்த நிலையில் உள்ளவங்களையே அவன் ஈஸியாக கீழ்படியாமல் போக வைக்க முடியும்னா ஸோ குடும்பத்தில் ரசிக்கப்பட்டு ஒரு ரசிக்கப்பட்டவங்களுக்குள்ளே அறகுறையாக இருக்குது ரெண்டே பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்குள்ளே என்ன கிடையாது அந்த அந்த நான் சொல்கிறேன் எத்தனை பேர் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறான்றதுக்கு ரெண்டு பேரும் ஒத்துப்போம் விசுவாசமாக இருக்கிற ரெண்டு பேர் எந்த நேரத்துக்கு ஒத்துக்குவோம் குடும்பமாக சொல்ல சொல்ல ஒரு மணி நேரம் ஜெபிக்கலான்னாக்க குடும்பம் எத்தனை பேர் மனப்பூர்வமாக அதுக்கு ஒத்து உட்காருவோம் இல்லை நம்ம ஏதாவது கொடுக்குறோம்னாக்க குடும்பமாக எப்படி அதுக்கு கொடுக்கறது ஒத்துக்குவோம் ஒருவேளை கணவன் என்ன செய்யலாம் குறைவாக கொடுக்கலான்னு சொல்லலாம் மனைவி என்ன சொல்லலாம் இல்லை அதிகமாக கொடுக்கலான்னு சொல்லலாம் இல்லை மனைவி அதிகமாக கணவன் அதிகமாக கொடுக்கலான்னு சொல்லலாம் மனைவி குறைவாக கொடுக்கலான்னு சொல்லலாம் ஸோ இப்படி பல விதங்கள் என்ன இருக்குன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஆனால் அவங்க நிலைக்கு அப்படி இல்லை அவங்க நிலை எப்படினாக்க எல்லாம் என்னது ஸோ அவங்க ரெண்டே பேர் தான் அப்போ மாற்றுக்கிறதே அங்கே இல்லை அப்படின்னு பட்ட நிலையில் இருக்கிறவங்களே என்ன செஞ்சிட்டான் ஈஸியாக கீழ்படியாமல் போக பண்ணிட்டான் அடுத்த நிலைமைக்கு அங்கே போகணும்னு சொன்னால் அவங்க நிலங்களே ஜனங்களே இல்லை ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல ரசிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவிசுவாசம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பார்மாலிட்டிக்காக பின்பற்ற சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிற நம்மளை கீழ்ப்படையாமல் போகப்படுறது சாத்திரம் ரொம்ப ஈஸி இப்போ அவன் என்ன சொல்ல முடியும் அவன் என்ன என்ன நம்ம சவால் போடுவான்னா தேவனோடு நேரடியாக பழகி நேரம் தேவனால் உருவாக்கப்பட்டு தேவ சத்தத்தை கேட்டு தேவன் வந்த பிறகு ஆராதிச்சு தேவன் வந்த பிறகு ஆவில் நிரம்பி ஸோ தேவ சத்த அனுதனம் கேட்ட அவங்களுக்கே நான் கீழ்ப்படியமாக போக பண்ண முடியும்னா அறக்குறை ஜபத்தை பண்ணி அறக்குறை விசுவாசத்து தேவ சத்தை கேட்டு பழக்கம் கிடையாது வேதத்தை வாசித்து பழக்கம் கிடையாது ஆவில் நிரம்பி நமக்கு பழக்கம் கிடையாது அபிஷேகத்தை பெற்ற பழக்கம் கிடையாது எந்தவித பழக்கமே இல்லை உலகத்தோடு தான் கலாச்சாரம் அதிகமாக இருக்குது தேவனை தனிச்சு பழக்கம் கிடையாது அனுதினம் ஆலயத்து போகிற அனுபவம் கிடையாது ஒரு குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிற அனுபவம் கிடையாது இல்லை தனியாக உட்காந்து மணிக்கணக்காக ஜெபிக்கிற அனுபவம் ஒன்றுமே கிடையாது அப்போ நம்மளை கீழ்ப்படியாமல் போகிறது எவ்வளோ ஈஸி அவனுக்கு அப்போ நமக்கு ரெண்டு கருத்து கிளியராக புரியணும் அந்த நிலைமைக்கு அவனையே கீழ்ப்படியாமல் போக பண்ணால் நம்ம இருக்கிற கலாச்சாரம் வேறு இன்றைக்கி கல்வெறி பெருகி போய் கிடக்குது பாவங்கள் பெருகி போய் இருக்குது தேசத்தில் அக்கிரமங்கள் பெருகி போயிருக்குது ஒரே குடும்பத்தில் ரசிக்கப்படாத நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சூழ்நிலாம் இருக்கும்போது நம்மளை அவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது ரொம்ப எளிது ஒருவேளை ஆதாமையோ ஏவாளையோ கீழ்ப்படியாமல் போக பண்ணணும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் அப்பேற்பட்ட அவளை அவன் செஞ்சுட்டான் கீழ்ப்படியாமல் போக பண்ணிட்டான் ஆனால் நம்மளை கீழ்ப்படியாமல் போக பண்ணுறது சாத்தானுக்கு ரொம்ப எளிது ஏன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிற கலாச்சாரம் அப்படி இருக்கிற நிலைமைகள் எப்படி அப்போ இத்தனை நிலைமையில் இருக்கும்போது அதான் யாக்கோபு சொல்கிறான் நீ தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறியோ அந்த அளவுக்கு உனக்கு என்ன உண்டு அந்த கீழ்ப்படுற உனக்கு என்ன உண்டுனா பலன் உண்டு அப்போ என்ன பலனுனாக சாத்தான் என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக துரத்திடலாம் அப்போ சாத்தானை தத்துனாக்கா சாத்தானுடைய கிரியைகளை என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக
துரத்திடலாம். இன்னைக்கு எந்த குடும்பத்தில் சத்துடைய கிரிக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? அது ஊழியக்கார குடும்பமாக இருக்கட்டும், அது சபை மக்கள் விசுவாச குடும்பமாக இருக்கட்டும், அது மூப்பருடைய குடும்பமாக இருக்கட்டும், இல்லை ஊழிய செய்யனுடைய குடும்பமாக இருக்கட்டும், சத்துடைய கிரிகளை எங்கள் வீட்டில் இல்லை. எங்கள் முழுக்க முழுக்க ஆண்டவர் தான் எங்கள் வீட்டில் என்ன செய்யிருக்கிறாரு, ஆளுக செய்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவுடைய கிரியை தான் நாங்கள் பார்க்குறோம், சத்துடைய கிரியை எங்கள் வீட்டில் பார்க்கவே முடியல, கிரியை இல்லைன்னு எத்தனை பேரை சொல்ல முடியும் நினைக்கிறீங்க? நல்லா விசுவாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், உண்மைதான். ஆனால் எத்தனை வீட்டில் சாத்தனுடைய கிரி இல்லை அப்படின்னு எத்தனை வீட்டில் நம்ம சொல்ல முடியும் நினைக்கிறீங்க? அவன் கீழ் என்ன செய்ய தான் இருக்குது, இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ கீழ்ப்படைஞ்சா அதுக்கு உனக்கு என்ன உண்டு, அவனுக்கு பலன் உண்டு. நீ கீழ் அவனை சீக்கிரம் கீழ்ப்படி உன்னை விடமாட்டான், எனக்கு நீ பலன் என்ன செய்யக்கூடாது, நீ பெற்றுக்கொண்டக்கூடாது. அந்த பலனை நீ பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதுக்கு அவன் எந்தெந்த விரச்செல்லாம் போராடுவானோ அத்தனை முச்சு என்ன செய்வான், அவன் போராடுவான். ஆனால் நீ என்ன செய்யணும்னாக்க, உன் நிலையை நீ புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் உனக்கு என்ன உடனே பலன் உண்டு. நீ கீழ்ப்படைஞ்சாதான் என்ன செய்ய முடியும், அந்த பலனை நீ பெற்றுக்கொள்ள முடியும், அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், குடும்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தொழில் வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும், ஸோ எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு தேவன் எதிர்பார்க்கறது கீழ்ப்படிதலுக்கு தான் பலன் உண்டு. அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருந்துச்சுனாக்க கர்த்தர் நிச்சயமாக என்ன கொடுப்பார்னா, நமக்கு நல்ல பலன் ஆண்டவர் கொடுப்பார். அதான் யாக்கோப் அந்த வாசனத்தை அப்படி கிளியராக சொல்கிறார். அந்த வாசனை மீண்டும் வாசிக்கும் போது பாருங்க, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப பிசாசு என்ன செய்ய மாட்டான், கீழ்ப்படிய விடமாட்டான். பல விதங்களில் நமக்கு நன்மையை காட்டி பல ரூபத்தில் போராடுவான். அதை உலகத்தை காட்டி போராடுவான், மாம்சத்தை தூண்டிவிட்டு போராடுவான், அவனே நேரடியா அவன் போராடுவான். இப்படி பல விதங்களில் நம்ம போராடும் போது நீ ஒன்ன செய், அந்த போராட்டத்தை பார்த்து அந்த சத்ருக்கு இடம் கொடுத்து, அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, உலகத்துக்கு இடம் கொடுத்து, தேவனுக்கு கீழ்ப்படுறத மட்டும் என்ன செஞ்சிடாத, விட்டுடாத. அந்த தேவனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டான், உனக்கு என்ன கிடைக்குன்னா நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த நல்ல பலன் எதுக்கு உண்டுன்னா, கீழ்ப்படிதலுக்கு நல்ல பலன் உண்டு. அப்போ கீழ்ப்படிஞ்சாதான் நமக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. இந்த கீழ்ப்படிஞ்சும் போது தான் ஆண்டவர் எதை துரத்த முடியுதுன்னா, சத்ருவை துரத்த முடியுது. அப்போ கீழ்ப்படிதல் யாருக்குள்ள இருக்குதோ அவர்களுக்குள்ள அந்த கிரியைகளை கத்தர் என்ன செய்யறனால துரத்துறான். இதுக்கு நம்ம அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு. லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தவன் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த மார்க் 5 ஆண்டவர் அங்கே வரும்போது பார்க்குறோம். மார்க் 5 முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கடலுக்கு அக்கறையில் உள்ள, இதுக்கு மேலக்கிற அந்த 4 பார்த்தீங்கன்னாக்கா சீசன் என்ன செய்வாங்க, படகளை ஏறி வருவாங்க. அது கொஞ்சம் அப்படி வாசி மாசத்து பார்த்தீங்கன்னா அந்த 4 அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். ஜனங்களை அனுப்பிவிட்டு படகில் இருந்தபடியே வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது நல்ல ஒரு கருத்தை பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடியே சத்ரன் கையை வைக்கிறான் பாருங்க. இதுவரைக்கும் அந்த கடல் என்ன கிடையாது, இதுவரைக்கும் அந்த கடல் என்ன கிடையாது, காற்று இல்லை, அலை இல்லை. இப்போ என்ன காற்று, அது சுழல் காற்று. இவன் இவன் என்ன செய்ய முடியாது, சுழல் காற்று நடத்து எதிர், அங்கே சொல்றது சில நேரத்தில் எதிர்காற்று, சில நேரம் காற்று. அந்த சில நேரம் காற்று நடத்தும், காற்று பலமாக அடிக்கும், எந்த பக்கம் அடிக்கும், 4 அடிக்கும், ஒரு பக்கம் இந்த பக்கம் அடிக்கலாம், இல்லை கிழக்கு பறந்து அடிக்கலாம், அப்படி அடிக்கலாம். ஆனால் இங்கே அடிக்கிறது என்ன காற்றுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன காற்று, சுழல் காற்று. இந்த சுழல் காற்று எப்படி இருக்கும், அப்படியே இந்த காற்று என்ன செய்யிருக்கும், சுழட்டிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா அந்த படை அவங்க என்ன செய்ய முடியாது, அந்த ஸ்டெப்பை தாண்டவே முடியாது. அப்போ ஒரு தேவன் ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி சத்ரு எங்கே யாருக்கு யாருக்கு விரோதமாக போராடினுக்கிறான், அவரே அவரடியே போராடினுக்கிறான். காற்று அதட்டவர் அவரு, கடலை அதட்டவர் அவரு, அவர்கிட்ட என்ன செய்யறான், இவர் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த 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 கதரேஸ் நாடு என்ன செய்யக்கூடாது, இவங்க அக்கறைக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அக்கறைக்கு இப்போ எங்கே போனவங்க, கதரே நாட்டுக்கு போகணும். ஆனால் அவங்க போகணும்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன உண்டாகுது, ஒரு மிகப்பெரிய போராட்டம் உண்டாகுது. இந்த போராட்டம், இந்த அற்புதத்தை யார் ஆண்டவர் செய்ய போறார், அப்போ தான் அதான் போராட்டம். இது ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆண்டவர் செய்ய போகலை, ஒரு மிகப்பெரிய மனிதனுக்கு செய்ய போறார். மிகப்பெரிய ஒரு கீழ்ப்படுதல் உள்ள மனிதன் என்ன செய்ய போறாரு, அவனை செய்ய போறார். அதுதான் மிகப்பெரிய மனிதன், பெரிய பணக்காரன் நான் சொல்லலை. ஒரு மிகப்பெரிய மனிதனுக்கு ஆண்டு என்ன செய்ய போறாரு, ஒரு அற்புதம் செய்ய போறார். அந்த மிகப்பெரிய என்ன நடத்தினா, பணக்காரனா இல்லை, பயங்கர படித்தவனா இல்லை, யாராவனா, அவன் ஒரு கீழ்ப்படுதல் உள்ளவன்.
அவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்ய போறார், அற்புதம் செய்ய புறப்படுறார். அவனுங்க போகணும்னு நினைக்க விஷயத்தை கூட சொல்லவே இல்லை. அக்கறைக்கு போகணும்னு தான் சொன்னார், கதிரை நாட்டுக்கு போகணும் கூட சொல்லலை. ஆனால் அந்த அங்க என்ன நடக்குது, பயங்கரமான சுழல் காற்று. அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடியே அங்க என்ன உண்டாக்குதுன்னா, ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை சத்ரு கொண்டு வரத பாக்குறோம். அப்போ நான் சொல்ல, தேவனுக்கே அப்படி இப்படி சத்ரு கொண்டு வர, சத்ரு ஒரு தடையை கொண்டு வந்து போராடனா, நம்மளுக்கு சத்ரு தடையை கொண்டு வந்து போராடாதா? அப்போ யாருக்கு அதை தடையை வருது, தடையை கொண்டு வருதுன்னா, ஒரு கீழ்ப்படியவன் கிட்ட செஞ்சிடக்கூடாது, அற்புதம் செய்யக்கூடாது. ஏன்னா அவன் இப்ப யாரா இருக்கிறான், பிசாசு அவனை பிடிச்சிருக்கிறதுனால. அவன் யாரா இருக்கிறான்னா, கீழ்ப்படியாதவனா இருக்கிறான். இப்ப அஞ்சு அஞ்சாவது இடத்துல வாசிங்க, மனுஷன் இப்போ இவனுக்கு வீடு இருக்குது. வீடுனா யார் இருந்திருப்பாங்க, அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. இந்த அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, கல்லறைக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்களா, டே தம்பி வீட்டில் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனால் இவன் எங்கே இருக்க முடியல, வீட்டில் இருக்கலை. அப்போ இவனுக்குள்ள என்ன இருக்குது, கீழ்ப்படினும்னு அவன் நினச்சா கூட அவனால் என்ன செய்ய முடியாது, அவனால் வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா கீழ்ப்படியாமல் அந்த கீழ்ப்படியாமின் ஆவி அவனை என்ன செய்யணே இருக்கும், அவனை கீழ்ப்படியாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு நாள் இல்லை, பல நாள் கீழ்ப்படியாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன் சொல்பமாக சொல்லியிருப்பாங்க, ஊரில் இருக்கிறவன் சொல்லியிருப்பாங்க, சொந்தக்காரன் சொல்லியிருப்பாங்க, டே நீ அங்கெல்லாம் போகிறாங்களாம், போகக்கூடாதரா, இங்கெல்லாம் பார்க்கக்கூடாதரா, இங்கெல்லாம் நிற்கக்கூடாதரா, இதெல்லாம் செய்யக்கூடாதரா, அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்களா? நல்லா சட்டை போடணுண்டா, நல்லா ட்ரெஸ் பண்ணுண்டா, நல்லா குளிக்கணும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன செய்யலை, கீழ்ப்படியில். ஏன் கீழ்ப்படியில? அப்போ அந்த ஆவி அவனை என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா, கீழ்ப்படியே விட மாட்டேங்குது. அவன் சாதாரணமாக கீழ்ப்படியாதவன் இல்லை, நல்ல கீழ்ப்படுதல உள்ளவன் தான். அந்த கீழ்ப்படுதல உள்ளவனை இந்த ஆவி என்ன செய்யுதுன்னா, அவனை கீழ்ப்படியா விடல. அவன் கீழ்ப்படி பண்ணி காட்டுறேன், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இருந்தது குடியிருப்பனா, எப்படி குடியிருப்பனா, எப்பவுமே ஏதோ கல்லறைக்கு போயிட்டு வரவன் இல்லை, எல்லா நேரமும் எங்க தான் இருக்கிறான், கல்லறையில தான் அவன் குடியிருக்கிறான். அதாவது இருக்கக்கூடாத இடத்துல தான் அவன் என்ன செய்யறான், இருக்கிறான். ஒரு கர்த்தோட பிள்ளைகள் இருக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ஒரு பெம்பளை பிள்ளைனா எங்கே நிற்கணுமோ அங்கே தான் நிற்கணும். ஒரு பையனா எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும், எதை பேசணுமோ அதை தான் பேசணும், எதை சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும். அப்போ அதுக்கு மாறா இருக்கக்கூடாத இடத்துக்கு அவனை இருக்க வைக்குதுன்னா, அப்போ அது என்னது, அவனை கீழ்ப்படுகிற அவனை என்ன ஆக்குது, அது கீழ்ப்படியாமல் ஆக்குது. ஆ வாசிங்க, கட்ட கூடாது இருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம், சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு மத்தியை சொல்லுவார், அடுத்தவனே அவன் காயப்படுத்துவான், அந்த வழியை ஒருத்தனமே போக மாட்டான்னு சொல்லுவார். இந்த சம்பவத்தை மத்திய எழுதும் என்ன சொல்லுவார்னா, அந்த வழி என்ன செய்ய முடியாது, யாருமே போக முடியாது. எல்லாரும் என்ன செய்வான், பயமுறுத்துவான், எல்லாரும் என்ன செய்வான், வேதனைப்படுத்துவான் மத்திய எழுதுவார். அப்போ அவன் அவனை காயப்படுத்துறது மட்டுமல்ல, அவன் என்ன செய்வான், மற்ற மாலையாமல் காயப்படுத்துவான். இப்போ மற்றவளை காயப்படுத்த என்ன சொல்லுவாங்க, இப்போ வீட்டில் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மனைவி பேசுறாங்க, கணவன் பேசுகிறாங்க, எங்க இப்படிலாம் பேசாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. மனைவி சொல்லியம்மா அப்படி பேசாத, அப்படின்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அவன் தொடர்ந்து செஞ்சே இருப்பாங்க, அதை பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களை கீழ்ப்படியணும்னு என்ன இருந்தாலும் அவங்களை என்ன செய்ய முடியல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. அப்போ அந்த கீழ்ப்படியாமை ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்துமே தவிர ஆசுவத்தை கொண்டு வராது. ஆனால் அவனுக்கு இப்போ என்ன நினச்சிருக்கோம், இதுதான் ஜாலி வாழ்க்கை, இப்படி சுத்துறதான் நல்லா ஜாலி வாழ்க்கை, இப்படி தெரியறதான் ஜாலி வாழ்க்கை. இன்றைக்கி நினைக்கிற என்ன நினைக்கிறாங்க, வஸ்திரங்களை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அதுதான் மாடல் நினைக்கிறாங்க. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான், இன்னைக்கு வஸ்திரங்களை குறைக்கிறது தான் என்னது, ரொம்ப அழகாக இருக்குது, வஸ்திரங்களை சொல்கிறேன், வஸ்திரங்களை குறைச்சி போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்குன்னு இன்றைக்கி அவங்க நினச்சாங்கன்னா, அன்றைக்கி அவன் என்ன நினச்சிருப்பான், அவன் என்னெல்லாம் இருக்கிறான், வஸ்திரங்கள் நிர்வாணமாக போயிருக்க மாட்டான், வஸ்திரம் குறைஞ்சிருக்கு அவனுக்கு, ஒரு சின்ன சின்ன வஸ்திரம் இருப்பான், ஏதோ உடுத்திருப்பான் அவன், ஆனால் அவன் உடல் முழுவதும் என்ன செஞ்சுருக்க மாட்டான், கட்டாயமாக அவன் முடி இருக்க மாட்டான். இப்போ இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, அதுதான் அழகு நினைக்கிறாங்க. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான்,
போ அவன் அந்த அந்த ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவாரு அவனுக்கு புத்தி தெளிஞ்சு வஸ்திரம் தரித்து உட்கார்ந்தான்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி அவன் வஸ்திரமே இல்லாமல் போயிருக்க மாட்டான். எப்பேற்பட்ட ஒரு பைத்தியனோடனே செய்கிறான் வஸ்திரங்கள் கட்டாயமா அவனை கட்டாயமாக உடுத்தி விடுறாங்க. அவனே உடுத்தலாம் கூட என்ன செய்யறாங்க கட்டாயப்படுத்தி என்ன செய்யறாங்க விடுத்து விடுறாங்க. எனக்கு வீட்டில் இருக்கிறான் அவனுக்கு வீடு இருக்குது கட்டாயமாக அவனுடைய வீட்டுக்காரன் என்ன வீட்டில் இருக்கிற என்ன செய்யிருப்பாங்க அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்திருப்பாங்க. அந்த வஸ்திரத்தை அவன் என்ன செஞ்சிருப்பான்னா குறைச்சிருப்பான். அப்போ இன்றைக்கி என்ன செய்கிறாங்க வஸ்திரங்களை குறைக்கிறது தான் அழகு நினைக்கும் போது அவன் நினச்சிருக்க மாட்டானா. அப்போ நம்ம பலமுறை சொல்கிறோம் வஸ்திரங்களை சரியாக உடுத்துங்க பிள்ளைங்களை சரியாக வஸ்திரத்தை போடுங்க பிள்ளைங்களை சரியாக வஸ்திரத்தை உடுத்துவிடுங்க நீங்கள் சரியாக வஸ்திரம் உடுத்துங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் அவனுக்கு என்னவா தெரியுது அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. ஆனால் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்பா சொல்லியிருப்பான் டே சட்டை நல்லா போடுறா சட்டையில் பட்டனெல்லாம் போடுறான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான் பட்டன்லாம் கழட்டி விட்டு திரும்பியிருப்பான். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க இன்றைக்கி சட்டை போட்டு பட்டன்லாம் கழட்டி விட்டு அப்படி திரும்புகிறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் பிள்ளைங்களுக்கு ஓணி போடுறதுக்கும் ரொம்ப கஷ்டம் அதுங்களுக்கு அந்த ஷால் போடக்கூடாது அது அப்படியே திரும்பணும் அப்படி 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 விட்டால் அது நல்லா இருக்குது இதுதான் அழகு நினைக்குதுங்க. அப்போது இன்றைக்கே அது நினைக்கணும்னு சொல்லும் போது நமக்கு அதை அன்றைக்கி அவன் நினச்சிருக்க மாட்டானா அதை அன்றைக்கி அவன் நினச்சிருக்க மாட்டானா அவனை என்ன நினச்சிருப்பான் அந்த வஸ்திரங்களை இல்லாமல் இருக்கிறது தான் அவனுக்கு என்னது ஒரு மிகப்பெரிய அழகு அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். அப்படின்னா இன்றைக்கி என்ன நினைக்கிறோம் அதை தான் அன்றைக்கி அவன் நினச்சான். அப்போ நீ எத்தனை பேர் சொல்லலாம் செய்ய முடியல அதுக்கு கீழ்படிய முடியல. அப்படி கீழ்படியாமல் இருக்கும்போது என்ன உண்டாகுதுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குது அவனுக்கு. ஆனால் அப்போ யாரை கத்த விடுதலையாக்க விரும்புகிறாருன்னா இவனை தான் தேடி போகிறாரு. இவனுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு நினைக்கும் போது சத்ரு அங்கேயே கையை வைக்குது. எங்கே அவரங்க வரவிட்டாமலே என்ன செய்யுது தடுக்குது. தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா அவன் இருந்து சில பேர் சொல்லுவாங்களே சத்தம் போடாத சத்தம் போடாத சத்தம் போடாத அவன் அவங்க சத்தம் போட்டு தான் இருப்பாங்க. என்னதான் சத்தம் போடாதன்னு சொன்னாலும் அவன் என்ன செஞ்சிருப்பாங்க சத்தம் போடுறது அவங்களுக்கு 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 கஷ்டம்னா சத்தம் போடாமல் இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டம் சத்தம் போடுறது அவங்களுக்கு கஷ்டம். ஆனாலும் என்ன செய்ய முடியல. இப்போ சத்தம் போட்டாங்க மற்றவங்க டேய் அமைச்சர் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா இந்த இந்த லேகோன் பிசாச்சு பிடிச்சவன் சத்தம் போடுறான் கூக்கல் இடறான் இல்லையா டேய் ஏன்டா அப்படி கத்துற சொல்லியிருப்பான் சொல்லியிருக்க மாட்டாங்களா. ஆனால் அவளை என்ன செய்ய முடியல அந்த வார்த்தைக்கு கீழ்படிய முடியல. இப்போ முழுக்க முழுக்க அவன் என்னென்ன செய்கிறாங்களுக்கு எல்லாருமே வஸ்திரம் போடாத போது வஸ்திரம் போடுறான்னு சொல்லியிருப்பாங்க அவங்கள போட கீழ்படிய முடியல. வீட்டில் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க அவன் கல்லறைக்கு ஓடுறான் இருக்கக்கூடாத இடத்துக்கு ஓடுறான் ஒரு நாத்தம் பிடிச்ச இடத்துக்கு ஓடுறான் ஒரு சரியில்லாத இடத்துக்கு ஓடுறான் இருக்கக்கூடாத இடத்துக்கு ஓடுறான் அங்கே வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்க மாட்டேன் கீழ்படி தான் ஓடுறான். ஏன்னாக்க அவனால் கீழ்படிய முடியல. ஆனால் இவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அற்புதம் செய்ய போகிறாரு. இப்படி போகும்போது அங்கே செய்கிறாரு அவன் ஓ போகும்போது வாசிக்கலாம் ஆ ஆ கண்டபோது ஓடி வந்து பணிந்து கொண்டு இயேசுவே குமாரனே எனக்கு உமக்கம் என்ன என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பெயரில் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி சொல்லி இருந்தார். நான் வழக்கமாக சொன்ன இந்த ஊரில் தான் 12 பெருமாடஸ்தூரியும் இருக்கிறான். இந்த 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 பத்து இந்த கதிரனுடைய அந்த 10 பட்டணம் தான் அவளும் இருக்கிறான். ரெண்டாவது என்ன ஜபாலிய தன்னுடைய மகளாக எவியரும் அங்கே தான் உடல்நிலை சரியாமல் இருக்கிறான். ஸோ பல பிரச்சனை அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் அதான் இப்போ கவனிக்கணும். நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சபையில் நூற்றுக்கணக்கான சபைக்குள்ள வந்தாலும் ஆண்டவர் ஒரு சிலருக்கு மட்டும் தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரு. அப்போ மற்றவங்களுக்கு ஏன் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னா அதான் யாக்க சொன்னா இந்த இந்த அற்புதமும் அடையாளமும் இந்த காரியங்களும் எதுக்கு கிடைக்கிற பலன்னா அவர்களுடைய கீழ்ப்படிதலுக்கு கிடைக்கிற பலன். அப்ப யாருக்கு தேவன் பலன் அளிக்க விரும்பலன்னா கீழ்ப்படியாத ஒரு நபர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறதுன்னா பலன் அளிக்க விரும்புறதில்ல. நீ என்னதான் போராடினாலும் சரி நீ என்னதான் ஆலயத்தில் குடியிருந்தாலும் சரி கீழ்ப்படியவனுக்கு விருப்பம் இருக்கான். உடைய கீழ்ப்படிதலுக்கு தான் தேவன் பலன் கொடுக்க விரும்புறார். அப்போ இவன் என்ன செய்கிறான் அந்த அவனை அவனை தேடி போனார் இந்த அசுத்தம் என்ன செஞ்சார் துரத்திட்டாரு. இப்போ வாசிக்கலாம் அடுத்த அந்த 13 வசனத்தை படிங்க பார்க்கலாம். உடனே அடுத்த வசனம் ஓடி அறிவித்தார்கள் அப்பொழுது பார்க்கும்படி புறப்பட்டு
இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து பயந்தார்கள். கண்டவர்களும் சொன்னார்கள். அப்பொழுது போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவடோடே கூட இருக்கும்படி யாருக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, சுயமா செயல்பட அவனுக்கு என்ன கிடையாது. இப்போ அவர் போறாரு, இவன் என்ன செய்யலாம் கூட. இப்போ இதே சம்பவத்தை பர்த்திமை கூட உட்காந்துருக்கான் இல்லையா, எரிகோக்கு போறாரு, அங்கே யார் இருக்கான், அந்த பர்த்திமை கூட இருக்கிறான். இப்போ அவர் போறாரு, போறது யாருன்னு கேட்குறான். நசரேனுக்கு இயேசு வருகிறன்னு சொல்லி கேள்விப்படுறான். உடனே அவன் என்ன சொல்றான், நசரேனுக்கு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன சொல்றான். மட்டும் அவன் பேசாத அதட்டுறாங்க. இவன் அதிகமாக கூப்பிட்டான், இயேசு நின்று அவனை வர சொல்லி நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்குறார். அவன் உடனே சொல்றான், நான் பார்வடையினன்னு சொல்றான். அற்புதங்கள் இப்போ ஏசு என்ன செய்கிறார், போய் படகு ஏறாரு. இவன் பின்னாடி போய் படகு ஏற வேண்டியது தானே, இவன் பின்னாடி போய் படகு ஏறாம ஏறக்கூடாதா. ஏசு போறாரு, அந்த ஜனங்க வேண்டிக் கொள்ள தொடங்குறாங்க, எங்களை விட்டு போங்கன்னு சொல்றாங்க. இவங்க என்ன செய்யறான், போறாங்க. இப்போ ஏசு போய் பணி செய்கிற படகுல ஏறாரு. இப்போ ஏசு படகுல ஏறும்போது இந்த லேகியோன் பிசாசு பிடிந்து விடுதலையாக்கப்பட்டவன் என்ன செய்யணும், நேரப்ப படகு பின்னாடி போகணே இருக்கணும். ஆனா அவன் என்ன செய்யறான் பாத்தீங்க, அதான் அவனுடைய பிளஸ் பாயிண்ட். எப்படி பர்த்திமேயு குடனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சோ, இவனுக்கு ஒரு என்ன இருக்குது, ஒரு பிளஸ் அவனுக்கு இருக்குது. இவன் அற்புதத்தை பெற்றோடு இதான் பேசிக்கான காரணம். என்ன காரணம், அவன் கேட்கறான் பாருங்க, ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உத்தரவு கொடு, நீ உத்தரவு கொடுங்க. நான் என்ன விரும்புறேன்னா, இதுவரைக்கும் யாருடைய கட்டுப்பாடுலுமே இல்லாம வாழ்ந்தேன், நான் கட்டுப்பாடு இல்லாதவன் இல்ல. இப்ப அந்த கட்டுப்படுகிற எண்ணம், அந்த கீழ்படுகிற எண்ணம் அவனுக்கு இருக்கிறதுனாலதான் இப்ப அவன் என்ன கேக்குறான். நல்ல காலத்த கவனம் புரியுங்க, உங்களுக்கு அந்த வாசித்த மாதிரி வழக்கமான சம்பந்தமா தெரியும். ஆனா அவனுடைய உண்மையான சுபாவம், அவன் கீழ்படியாதவன் இல்ல. அவன் கீழ்படியாதவன் இருந்திருந்தா அவன் என்ன செஞ்சிருக்கணும், நேரம் பாடு போயிருக்கணும், உன்ன அவன் வீட்டுக்காவது போயிருக்கணும், இல்ல ஜனங்களோட ஜனடா சேர்ந்துருக்கணும், இல்ல இயேசுடைய படையேறி இருக்கணும். ஆனா உண்மையிலே அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம்னா, அவன் ஒரு கீழ்படுதல உள்ளவன். அந்த கீழ்படுதல உள்ளவனை தான் இப்ப ஆண்டு என்ன தேடி போறாரு. அந்த கீழ்படுகிற சுபாவம் அவனுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இப்ப அவன் என்ன கேக்குறான். நான் சொல்றேன், ஆல்ரெடி கீழ்படுகிறவன், ஆனா இப்ப நான் யாராம் இல்லாம போயிட்டேன்னா, நான் கீழ்படியாதவனா போயிட்டேன். இப்ப நான் என்ன செய்ய விரும்புறேன்னா, நான் அப்படி அதே அந்த கீழ்படியாம நிலையிலேயே நான் தொடர்ந்து வாழ விரும்பல. நான் என்ன செய்ய விரும்புறேன், நான் அந்த ஆதி நிலைமையில அந்த கீழ்படுதல் உள்ளவனா நான் வாழ விரும்புறேன். உம்மோடு இருக்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உத்தரவு கொடுங்க. இப்ப ஏசு உத்தரவு கொடுத்தாரு, சரி வாப்பான சொன்னாரு. இப்ப அவனுக்கு விருப்பம் என்ன, ஏசுவோடு இருந்து கொடுக்க சொன்ன நல்லா இருக்கும், அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. இப்ப விருப்பத்தோடு கேட்டா வெறுப்போடு கேட்டானா, இப்ப அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஆனா அவன் செய்ய விரும்பல. ஆனா உள்ள ஒரு ஆசை இருக்கு, என்னது, இயேசுவோட பண்ணி என்ன செய்யலாம், இப்படியே நல்ல விடுதலை என்ன செய்யலாம், நம்மள சுகமா இருந்துடலாம், அன்றோட இருந்துடலாம்ப்பா, கத்தோட இருந்துடலாம்ப்பா, அப்படியே போயிடலாம்ப்பா, திரும்ப என்ன செய்ய முடியாது, இந்த பிசாசு நமக்கு இல்லாம போயிடும்பா, அப்படி நம்ம நினைச்சிருக்கிறான். கேட்கறான், ஐயா மோடு என்ன செய்யுங்க, எனக்கு உத்தரவு கொடுங்க. அப்ப இந்த பழக்கம் அவனுக்கு எங்கிருந்து வந்திருக்கணும். இப்ப சாமியோட பாக்குறோம், ஆலயத்துக்கு போறான், பால் மறக்கடிக்கப்பட்டவன். இப்போ ஆலயத்து பண்ணவன் என்ன செய்யறான், கர்த்தரவன் பணிந்து கொள்றான். அப்ப அந்த பணிந்து கொள்ற பழக்கம் எங்க வந்துச்சு அவனுக்கு, அவன் சின்ன வயசு என்ன ஆயிப்பாச்சு. அப்ப அவனுக்கு அவனுடைய அப்பா அம்மாவை அவன் அந்த பணிந்து கொள்ற அனுபவம் வந்ததுனாலதான் அவன் ஆலயத்தை போய் என்ன செய்யறான், பணிந்து கொள்றான். இப்ப இந்த லேகோன் பிசாசு விடுதலைக்கப்பட்டுட்டான். இப்ப விடுவிக்கப்பட்ட உடனே இவன் என்ன செய்ய விரும்புறான், நான் சுயமா செயல்பட விரும்பல, நான் என்ன செய்ய விரும்புறேன், உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி வாழ விரும்புறேன், அதனால உங்க கூட இருக்கிறது என்ன செய்யுங்க, உத்தரவு கொடுங்க. அப்படின்னா இது எப்போ வந்த பழக்கம்,
இப்போ வந்த பழக்கம் இல்லாது. இது எப்போ வந்த பழக்கம்? அது சின்ன வயசுல இருந்து வந்த பழக்கம். அப்ப அவன் ஆல்ரெடி அவன் யாரு? கீழ்படிதல் உள்ளவன். அப்ப அந்த கீழ்படிதல் உள்ளவனுக்கு தான் கதை செய்ய விரும்புறாரு, அந்த பலனை கொடுக்க விரும்புறார். நீ கீழ்படுகிறவன்ல, அந்த கீழ்படுகிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்க விரும்புறார்னா ஒரு பலனை கொடுக்க விரும்புறார். இன்னைக்கு யாருக்கு நம்ம கீழ்படியதில்ல, ஆனா பலனை எதிர்பார்ப்போம். ஒரு நாளும் கிடைக்காது. நம்ம யாருக்கு கீழ்படுகிறோம்? பிசாசு பிடிச்சும் போது கீழ்படியல, ஓகே. ஆனா பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப இவன் யாரு? ஆரம்ப நிலையில் நம்ம எப்படிப்பட்டவன்? தாய் தாப்பனுக்கு கீழ்படுகிறவன். அப்ப அந்த கீழ்படி, அப்ப அப்பா அம்மாவுடைய உத்தரவு இல்லாம அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், எங்குமே செஞ்சிருக்க மாட்டான். இப்ப யாரு அங்க இல்ல? அப்பா அம்மா அங்க இல்ல. இப்ப யார் இருக்கிறான்? ஆண்டவர் அங்க இருக்கிறார். உன்ன கேக்குறான், நான் கூட வரது என்ன செய்யுங்க, எனக்கு உத்தரவை கொடுங்க. அப்படின்னா ஒரு நல்ல பையன் தான், இவர் நல்ல வாலிபன் தான். நான் நல்லவன, நல்லவன் கட்டுப்பாடு இல்லாம அலைய வச்சது யாருனாக்க அந்த பிசாசு. அதான் முதல் சொன்ன, அதான் ஏக்கப்ப சொல்றாரு, தேவனுக்கு கீழ்படிங்க பிசாசுக்கு. ஏன்னா அந்த பிசாசு உன்னை விடாது. நீ நல்லா கீழ்படுகிற நபர் தான், நீ நல்லா கீழ்படுகிற ஆத்மா தான், நீ கீழ்படுகிற மாதிரி தான். ஆனா உன்னை என்ன செய்யாதுன்னா உன்னை கீழ்படிய விடாது. ஆனா நீ அந்த கீழ்படுகிற சுபாவத்தை நீ பேசிக்க வச்சிருந்தா அந்த கீழ்படுகிற சுபாவத்துக்கு உனக்கு என்ன உண்டுன்னா உனக்கு பலன் உண்டு. இப்ப இவனுக்கு எதை சொல்ற? எங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஏன் எல்லாரும் விடுதலை? இவங்கன போய் அடுத்த விடுதலை ஆக்கறன்னா காரணம் இருக்கு. அந்த கீழ்படிதலுக்கு தான் உனக்கு என்ன உண்டுன்னா அவனுக்கு பலன் உண்டு. இது வரைக்கும் நான் சொல்கிறேன், உமாய் பின்பற்றி வர உத்தரவு கொடுன்னு நெருக்கு தந்த வரைக்கும் இந்த பாதிக்கப்பட்டவங்களில் கேட்டவங்க யாருன்னு கேட்டால் ரொம்ப குறைவு தான். அதில் முத நபர் என்ன இவன் தான் இருக்கும். பர்த்திமே கூட பின்னாடி வந்தான், விடுதலை பட்டான், பட் போயின்னு இருக்கு. ஏசு மோடி படி அவன் பின்னாடி போயிட்டே இருக்கிறான். கூட்டத்தோட கூட்டமாக போனானே தவிர, ஆனால் பெசிபில் அவன் என்ன செய்ய விரும்பலை, போக விரும்பலை. ஏசு மோடி நிறைய பேர் போகிறாங்க, இவன் யாரை மாறிட்டான்? இயேசுவுக்கு பின்னாடி போற ஒரு ஆளா மாறிட்டான். யாரு? பர்த்திமாய குருடன். ஆனா இவன் யாரு? அங்க 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 12 பேர் தான் வராங்க. அந்த 12 பேர் இவரோட 13 பேர் தான் இருக்கிறாங்க. அவன் சொல்றான், உங்க கூட என்ன செய்ய விரும்புறேன், நான் வாழ விரும்புறேன். இப்போ இவனை இன்னும் கொஞ்சம் போன வச்சுக்கோங்களேன், இந்த 12 பேருமே யார் தான்? கீழ்படுகிறவங்க தான். இயேசு யார் தான்? கீழ்படுகிறவர் தான். இந்த 12 பேருமே யார் தான்? இப்ப நம்ம சொல்றோம், பேதுரு வலைய விட்டு வாங்கினே அவன் ஒரு வலைய விட்டு வரலையாம். கிட்டத்தட்ட அந்த அந்த நாட்கள் அவன் ஒரு 50 to 60 ஆட்களை வச்சு வேலை வாங்கினாலும் பேதுரு வந்து ஒரு படகு அரை படகு விட்டு வரல. பேதுரு ஆண்டவர் வலைய விட்டு வா, படகு விட்டு வான்னு சொன்ன போது அவன் கிட்டத்தட்ட 50-60 ஆட்களை வச்சு வேலை செஞ்சிருந்தாலும். அப்ப அவன் எத்தனை படகு இருந்திருக்கும், எத்தனை வலை இருந்திருக்கும், எவ்வளவு வசதி இருந்திருக்கும். அப்ப அதெல்லாம் விட்டு அவன் என்ன செஞ்சவன்? அந்த வார்த்தை கீழ்படிஞ்சவன். இவன் யார் கூட சேர விரும்புறான்? நான் இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவன? கீழ்படியாதவங்க தான். நான் அந்த கீழ்படியாத கூட என்ன செய்ய விரும்பல, நான் வாழ விரும்பலான்றவரு. நான் கீழ்படுறவன், நான் யார் கூட தான் வாழ விரும்புறேன்? உங்களோட இருக்க விரும்புறேன். நீங்க கீழ்படுகிறவரு, நீங்க சிலுவையின் மரணம் பாரியும் கீழ்படுகிறவரு. உங்க கூட இருக்கிறவங்களாம் யாரு? எல்லாருமே கீழ்படுகிறவங்க. அப்ப எனக்குள்ள அந்த கீழ்படி இருக்கிறதுனால அவனுக்கு எங்க இருக்க விருப்பம் இல்ல, நாளோட ஒன்னா இருக்கவனுக்கு விருப்பம் இல்ல. சொன்ன பெசிபிக்ல இருக்க விரும்ப நான் விரும்புறேன். நமக்கு என்ன சுபாவம் இருக்கோ அந்த சுபாவம் நாளோட நம்ம சேருவோம். நமக்கு என்ன கேரக்டர், நமக்கு நமக்குள்ள என்ன சுபாவமோ அந்த சுபாவம் உள்ள நபரோட தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம போய் இணையவோம். வேறோட இணைய முடியாது, வேறோட சேர முடியாது. அப்ப நம்ம நம்ம ஒரு தப்பான நபரோட சேர்ந்தோம்னாக்க சேர்ந்தவங்க தப்பு இல்ல, நமக்குள்ள தப்பா இருக்காதனால அங்க போய் சேரோம். நம்ம இந்த இரும்பு காந்த என்ன செய்யும், அப்படி இழுக்கும் பார்த்தீங்களா, இந்த சுபம் அப்படி இழுக்கும் பாருங்க, அந்தந்த சுபம் அப்படி அப்படி இழுக்கும். ஒரு கீழ்படியா கீழ்படாம தான் இழுக்கும். இப்போ அவனுக்கு பாரு, அவன் அந்த பத்துமே கூட நம்ம சுகம்பட்டான தவிர ஒரு தனி ஒரு தனித்துவத்தை என்ன செய்ய விரும்பலை, அவன் காட்ட விரும்பலை பாருங்களேன். ஆனால் இவன் யாரு? அந்த தனித்துவத்தை காட்ட விரும்புகிறான். இது வரைக்கும் நான் அப்படி பட்டமே இல்லை, ஆனால் இதில் அப்படி மாறிட்டேன். ஆனால் என்னுடைய உண்மையான கீழ்ப்படுதலை நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, உங்களோட வரத்தை எனக்கு செய்யுது, எனக்கு விருப்பம் இருக்குது. நீங்கள் உத்தரவு கொடுத்தானே செய்கிறேன், நான் வரேனா. இவன் உத்தரவு இல்லாமல் அனுமதி இல்லாமல் அவன் சின்ன வயசுலேருந்து செயல்படாத ஒரு நபர். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் அவனுக்குள்ள இருக்குது. அந்த கீழ்ப்படிதல் அடுத்த ஸ்டெப் வர்றதுங்கிறது பாருங்கள். வாசிக்கிறேன் அடுத்த வசனம், அடுத்த வசனம் பாருங்கள். உத்தரவு என்ன செய்யல, இப்ப உத்தரவு கொடுக்கிறவன் என்ன வரணும்? இப்போ கோபம் வரணும். நான் உலகத்து கூட பிறக்க விரும்புறேன், நான் என்ன ஊர் சொத்து போகிறதமா நான் கேட்டேன்,
நான் பார்க்குக்கு போகிறதுக்காக நான் கேட்டேன், இல்லை கடலை சுற்றி பார்க்க என்னை கூட்டிகிட்டு போனால் கேட்டேன், டைம் பாஸ் பண்ணுங்க நான் கூட்டிட்டு போய் கேட்டேன், உங்ககிட்ட என்ன கிடைக்க போ ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் யார்? தலை தாக்கிய கூட உங்களுக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. உங்களோட இருக்க நான் விரும்புகிறேன், ஆனால் இதுக்கு வேணான்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் முன்னாடி இது தனியாக கூட்டு சொன்னார். இவனை தனியாக கூட்ட இல்லை தம்பி, எப்படிலாம் வேண்டப்பா அப்படி தனியாக கூட்டு சொன்னார். இவனுக்கு எவ்வளோ அசிங்கம் இருக்கப்போ, எவ்வளோ சேமாக இருக்கும். என்ன கேட்குறான், எல்லாம் 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 ஜனங்க நீ ஊர் ஊர் ஊராளெலாம் ஊருக்காரெல்லாம் நிற்கிறான். இவன் கேட்டான், ஐயா நான் கூட வரேன். உடனே ஏசு வான் இருந்தா இவன் என்ன இருக்கும், எல்லாரும் கூட பயங்கர பேர். ஆனால் இப்போ இவன் கேட்குறான் கூட வரேன் அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, உத்தரவை கொடுக்கலை. இப்போ இவனுக்கு சேமா இல்லை பயங்கர பாராட்டா, எல்லோரும் இவனை எப்படி பார்த்துருப்பாங்க? இதான் பெரிய ஏசுன்னு சொன்னால் கூட வரது என்ன செய்யலை, இவன் எப்படி ஏளனமாக பார்த்துருப்பாங்க? அவனுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை. என்ன கணக்கு? எனக்கு தேவை என்னன்னா நான் அவர் கீழ்படுகிறவன். என்ன நீ பாராட்டா, என்ன நீ பாராட்ட எனக்கு அவசியம் இல்லை. நான் யாரு? நான் அவர் கீழ்படுகிறவன். ஸோ என் கீழ்படிதலை நான் என்ன செய்யணும், நான் நிரூபித்து காட்டணும். அவன் அவன் விருப்பத்துக்கு என்ன செய்யலை, அவனை விடலை. அவர் சொல்கிறார் இப்போ போய் இறங்கி உனக்கு செய்ததெல்லாம் அறிவின்னு சொன்னா அந்தபடி அவன் போய். யார் அவன்? அவர் சொன்னா வரேன், இங்க வர சொன்னா இங்க வரேன், அங்க போ சொன்னா அங்க போறேன், சொல்லுன்னு சொன்னா சொல்றேன், சொல்ல வேணாம் சொன்னா சொல்ல மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு அப்படியே கீழ்படுகிறவன். ஏன் ஆண்டவர் அவனுக்கு கிருபா கிருபஸ் அந்த பலன் கொடுக்கிறான்னா, இது அவன் நல்லவன், அவன் படித்தது கிடைச்ச பலன் இல்லை, அவன் திறமைக்கு கிடைச்ச பலன் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை பல எதிர்ப்புகளை தாண்டி அவனை நான் சொல்கிறேன், அந்த அவனுக்கு அற்புதம் நடப்பிக்க வர்றதுக்கும் எதிர்ப்பு இருக்குது, அற்புதம் நடந்த பிறகும் எதிர்ப்பு இருக்குது. பாருங்க, அற்புதத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு அவனுக்கு, ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு, சுழல் காற்று. இப்போ அற்புதம் நடந்துடுச்சு, இப்போ அவனுக்கு என்ன கிடைக்குது, ஊருக்காரனா பயங்கர எதிர்ப்பு. இத்தனை எதிர்ப்புகளை தாண்டி ஒருத்தர் அற்புத ஆண்டவர் செய்கிறார்னா அவன் திறமை கிடைத்த பலன் அல்லது அவன் கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த பலன். எனக்கு என்ன கத்தோட பிள்ளைகளே, நம்மளுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறா, பலன் கொடுக்க விரும்புகிறா. உனக்கு நான் பலன் கொடுக்கணும்னா எதை வச்சு விடுங்க, நான் பலன் கொடுக்கறது நீ விரும்புகிற, நீ கேட்குற, நீ எதிர்பார்க்கிற நல்லது எந்த சுபாவத்தின் அடிப்படையில் உனக்கு நான் கொடுக்கறது. இவனை கேட்ட சொல்லுவான், ஒருவேளை அவன் அந்த பிசாசு போராடும் போது அவன் என்ன செய்வான், பயங்கர பாதிச்சப்பட்டிருப்பான். அந்த பிசாசு அந்த கிரி இல்லாத போது, ஐயோ நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, நம்ம இப்படி இருக்கிறோமே, இப்படி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பான், அவன் வேதனைப்பட்டிருப்பான், அவன் கலங்கியிருப்பான், அவன் துக்கப்பட்டிருப்பான். ஐயோ நான் இப்படி கீழ்ப்படுகிறமே, நான் இவ்வளோ நல்ல பேர் எடுத்துவேன், ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி என்ன செஞ்சிருப்பான், ஒரு பயங்கர போராட்டத்துலக வந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் அவன் கீழ்ப்படிதலுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கி உங்களை என்ன ஆண்டவர் ஆஸ்வதிக்க விரும்பினா, இந்த அதிகாலை ஆஸ்வாதத்தில் உன் கீழ்ப்படிதலுக்கு பலன் உண்டு. நீ எந்த நிலையில் கீழ்ப்படுகிற, எல்லாரும் பார்மாலிட்டி கீழ்ப்படுகிறியா, இல்லை உண்மையிலே கீழ்ப்படிய விரும்புகிறியா, இல்லை ஒரு உனக்கு விருப்பமானதை சொல்ல செய்ய நினை சொன்னால் கீழ்ப்படுகிறியா, உனக்கு விருப்பம் இல்லாததையும் சொன்னால் கீழ்ப்படிவியா? இவன் யார்? இவனுக்கு விருப்பமானதை சொன்னால் கீழ்ப்படுகிறவன் இல்லை, இவனுக்கு விருப்பம் இல்லாததை சொன்னால் அவன் கீழ்ப்படுகிறவன். அதான் கீழ்ப்படிதல். உனக்கு விருப்பமானதை சொல்லி, உனக்கு பிடிச்சதை சொல்லி, உனக்கு எதிர்பார்க்கிறபடி சொல்லி. இந்த நாகமடைந்த இல்லையா, அந்த எலிசா வெளியே வந்து என்னை தொட்டு என்னை நீவி அவன் தேவனை நோக்கி என்ன செய்வான், வேண்டபடி ஜெபமே சுகமாக்குவான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், தனியில் முழுகு. நமக்கு விருப்பமானதை சொன்னால் செய்யறதுக்கு நமக்கு பிடிக்கும், நமக்கு விருப்பமானதை செய்ய சொன்னால் அதுக்கு கீழ்ப்படிவியா? அப்ப இவன் யாரு? அவனுக்கு விருப்பம் இருந்தாலும் அவன் விருப்பத்தை நிறைவேற்ற கீழ்படுகிறவன் இல்ல, அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் அவன் யாருனா அவன் கீழ்படுகிறவன். ஏன் கதை அவனுக்கு அற்புதம் செய்யறாரு, பல எதிர்ப்பு ஏன் தாண்டி வராரு, ஒரு கடலையே தாண்டி வராரு, கடலை தாண்டாரு வந்தாரு அற்புதம் பண்ணாரு திரும்ப கடலை தாண்டி போயிட்டாரு. ஒரு கடலை தாண்டி ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவர் வராரு. ஏன்? அவன் கீழ்ப்படுதல் கிடைக்கிற பலன், அவன் கீழ்படுகிறவன். விருப்பமானதுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னாலும் அவன் கீழ்படிவான்.
அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் அவனுக்கு என்ன கிடைச்ச பலன் கிடைச்சுனா, இன்னைக்கு உங்களுக்கு வணக்கம், ஆண்டவர் பலன் கொடுக்கறேன்னா நம்ம கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படிதலுக்கு தான் நமக்கு பலன் உண்டு. அது பிசாசை துரத்துறதா இருக்கட்டும், அது அற்புதம் செய்கிறதா இருக்கட்டும், அது நோயை குணமாக்குறதா இருக்கட்டும், அது பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், அது தேவையை சந்திக்கிறதா இருக்கட்டும், எந்த காரியம் இருந்தாலும் சரி, நம்ம கேட்குற காரியத்தை எதற்கு பலன் நம்ம கொடுக்க முடியும்? கீழ்ப்படிய உன் கீழ்ப்படி என்ன உண்டுன்னா உனக்கு பலன் உண்டு. அந்த கீழ்ப்படி எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? உனக்கு விருப்பமானது அல்ல, உனக்கு விருப்பம் அல்லாததை சொன்னாலும் நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கணும்? கீழ்ப்படிகிற நபராக இருந்தால் உன்னை தேவன் ஆசிர்வதித்து அந்த கீழ்ப்படிதலுக்கு நல்ல பலனை கொடுத்து ஆண்டவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். கண்களை போடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அதிகாலை ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். பலன் உண்டு, உனக்கு பலன் தருவனா? எதுக்கு ஆண்டவரே பலன் தருவீங்கன்னா, உன் கீழ்ப்படிதலுக்கு நான் பலன் தருவேன், உன்னுடைய கீழ்ப்படிதலுக்கு நான் பலன் தருவேன். உன் கீழ்ப்படிதலுக்கு உனக்கு பலன் உண்டு. நீ கீழ்ப்படிகிற சுபாவம் உள்ளவன் தான். அவனுடைய பிசாசு என்ன செய்யுதுன்னா உன்னை கீழ்ப்படியாம ஆக்குது. இவன் ஆல்ரெடியே ஒரு கீழ்ப்படியாதவன் இல்லை, அவன் சின்ன வயசுலேருந்து நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவன். அப்பா அம்மா சொல்லாம அவன் எதையும் செய்ய மாட்டான், அவங்க சொன்னாதான் அவன் செய்வான். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ளவன். ஆனா சத்துருவனை பிடிச்சதுனால அவன் அவன் குடும்பத்தை விட்டே வெளியில் போயிட்டான். குடும்ப கட்டுப்பாட்டில் அவன் இல்லை, அப்பா அம்மா கட்டுப்பாட்டில் இல்லை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு கணவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இன்னைக்கு மனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாட்டில் இல்லை, இன்னைக்கு சபைக்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இன்னைக்கு அரசாங்க கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன்? சத்துருடைய தாக்கம். நீ கீழ்ப்படியாம போறது உன் விருப்பம் அல்ல, உன் சுபாவம் அல்ல. ஆல்ரெடி நல்ல கீழ்ப்படுகிற நபர் நீ, ஆனா நீ கீழ்ப்படியாம போறது காரணம் இந்த பிசாசுடைய தாக்கம். அந்த பிசாசு என்ன செஞ்சிருச்சுன்னா உன்னை கீழ்ப்படியாம ஆக்கிடுச்சு. ஆனா அவன் கீழ்ப்படிகிற சுபாவம் உனக்கு இருக்கிறதுனால, இந்த பிசாசினால் நீ கீழ்ப்படியாம போனதுனால அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு தேவன் பலன் கொடுக்க விரும்புகிறார். அது எப்பேற்பட்ட கீழ்ப்படிதல்னா, அவன் விருப்பமானதை செய்வதற்கு சொல்லும் போது இல்லை, அவனுக்கு விருப்பம் இல்லாததை செய்ய சொல்லும் போதும் அவன் கீழ்ப்படுகிறவன். இன்றைக்கி நீங்கள் நான் யாராக இருக்கணும்னா, நமக்கு விருப்பமானது, நமக்கு பிடிச்சது, நாகமானை போல நாம் எதிர்பார்க்கிறபடி, நாம் நினைக்கிறபடி, நாம் விரும்புகிறபடி நமக்கு சொன்னால் கீழ்ப்படியணும்னா அது கீழ்ப்படுதல் இல்லை. உனக்கு விருப்பம் அல்லாததை உனக்கு சொன்னால் கீழ்ப்படிவியா? உனக்கு அது விருப்பம் இல்லை, நீ நினச்சி பார்க்கறத, நீ எதிர்பார்க்கல, ஆனால் அந்த காரியத்தை உனக்கு சொன்னால் நீ கீழ்ப்படிவியா? அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல், அதுக்கு தான் பலன் உண்டு. உனக்கு விருப்பம் அல்லாததை தேவன் சொல்லும் போதும் அதை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து அதை மனப்பூர்வமாக செய்கிற பற்றியா, அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் உனக்கு பலன் உண்டு. நீ நினச்சிருக்கிறபடி, நீ விரும்புகிறபடி, நீ எதிர்பார்க்கிறபடி, நீ ஆசைப்படுறபடியெல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொன்னால் ஓடி ஓடி செய்கிற பற்றியா, அது அல்ல. உனக்கு பிடிக்காதது உன செய்ய சொன்னா நீ செய்வியா? உனக்கு விருப்பம் இல்லாத உன செய்ய சொன்னா மனப்பூர்வம் அதை செய்வியா? அந்த கீழ்ப்படிதான் கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் தான் பலன் உண்டு. காற்றை தாண்டினார், கடலை தாண்டினார், ஜனத்தை தாண்டி பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவன் கீழ்ப்படிதலுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து அவனை விடுதலையாக்கிட்டு ஆண்டவர் போயிட்டே இருக்கிறார். இது அவனுக்கு கிடைச்ச பலன். எது கிடைச்ச பலன்னா, அவன் திறமைக்கோ அறிவுக்கோ அழகுக்கோ படிப்புக்கோ பட்டத்துக்கோ கிடைச்ச பலன் அல்ல, அவன் கீழ்ப்படிதலுக்கு கிடைச்ச பலன். இன்றைக்கி உனக்கு எனக்கு தேவன் கிருபை செய்யணும்னா அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும். நமக்கு விருப்பம் இல்லாததை ஆண்டவர் செய்ய சொல்லும் போது கூட நமக்கு அது விருப்பமாக இருக்கும், அது கர்த்தருக்கு பிடிக்காததாக இருக்கும், அது தேவ சித்தம் இல்லாததாக இருக்கும், கர்த்தர் அங்கீகரிக்காததாக இருக்கும், கர்த்தர் எதிர்பார்க்காததாக இருக்கும். அப்படி நான் விரும்புகிறத கர்த்தர் வெறுக்கிறத என்னால் செய்யாமல் விட முடியுமா? அதுதான் கீழ்ப்படிதல், அதுக்கு தான் பலன் உண்டு. அதை தான் இன்றைக்கி செய்ய வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி திருச்சபை அதை தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு விருப்பமானது இல்லை, நான் விரும்புகிறத உன்னால் செய்ய முடியுமா? உன் விருப்பத்தை இல்லை, நீ நினைக்கிறவங்க உத்தரவு கொடுக்கலனா நான் நினைக்கிறவங்க உத்தரவு கொடுத்தா செய்வியா?
உன் பின்பற்றி வராண்டவர இல்லப்பா உன் வீட்டுக்கு போ ஓகே அப்படியே உடனே கீழ்ப்படிதல் அந்தபடி அவன் போய் ஒரு வார்த்தை கேட்கலாமே அவனுக்கு ஒரு வசனமும் தெரியாது ஒரு உபதேசம் தெரியாது ஒரு சத்தியம் தெரியாது ஒண்ணுமே தெரியாது கத்த சொன்னார் போயிட்டான் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் இன்னைக்கு நம்ம இடத்துல கத்த எதிர்பார்க்கிறான் இந்த அதிகாலை அசல பங்கு பெற நம்ம இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறான் அப்படி நம்ம கீழ்ப்படிந்தா நம்மை ஆஸ்வதிப்பர் காண்டவர் ஆயத்தம் இருக்கிறார் அந்த கீழ்ப்படிதான் பலன் உண்டு அர்ப்பணிப்போம் கர்த்தருக்கு பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அதிகாலை ஆசீர்வாதத்துலப்பா ஒருவேளை கடந்த நாட்களில் எங்களுக்கு பிரியமானதை செய்ய சொல்லும்போது உற்சாகமாக ஓடி செஞ்சோம் ஆனால் எங்களுக்கு பிரியம் இல்லாததை செய்ய சொல்லும்போது அதை செய்யவே இல்லை நாங்கள் விட்டுட்டோம் எங்களுக்கு விருப்பமானதை செய்ய சொல்லும் போது எங்களுக்கு கீழ்ப்படிய முடியுது ஆனால் எங்களுக்கு விருப்பம் இல்லாததை செய்ய சொல்லும்போது எங்களால் கீழ்ப்படிய முடியலன்னா அது ஒரு தவறான கீழ்ப்படிதல் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது தேவன் விரும்புகிறபடி ஒரு கீழ்ப்படிதல் ஆண்டவர் எனக்கு விருப்பம் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே எனக்கு பிடிக்குதுன்றதுனால நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் செய்யாமல் விட்டுரும் ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறத நான் செய்ய மாட்டேன் நீங்கள் சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அந்த கீழ்ப்படிதலை இன்னைக்கு எதிர்பார்க்கிறா அதற்கு ஒப்புக் கொடுப்போம் அதற்கு தான் நமக்கு பலன் உண்டு தகப்பனே அப்படிப்பட்ட கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு எனக்கு அதிகமான கிருபைகளை இந்த அதிகாலை ஆசீர்வாதத்தில் எங்களுக்கு நீங்கள் தந்தரல வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறோம்ப்பா எல்லா தடைகளை கத்த மாட்டி அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒப்புக் கொடுக்குற பிள்ளைகளுக்கு அப்படி கீழ்ப்படி நடக்க கிருபைகளை தந்து அந்த கீழ்ப்படிதலுக்கு நல்ல பலனை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறேன் கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்குறோம் நடத்தி பாதுகாத்து ஆளுக செஞ்சு காத்து வழங்க அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுபி நாமத்தில் பரியாசங்களுக்கு நல்ல பலன் இருக்கட்டும் என்று சொல்லி பலன் உண்டாகட்டும் என்று சொல்லி மனப்பூர்வம் ஆசீர்வதி ஜெபிக்கிற ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே.